முதலாம் பராந்தக சோழன் அவருடைய ஆட்சி காலத்தில் கொங்கு ஆட்சியாளராக கோநாட்டான் வீரசோழ பெருமானடிகள்ங்கிறவரை நியமித்தார் அவர் பரகேசரி பட்டம் பெற்றவர் அவருக்கு பின்னாடி ராசகேசரி வீரசோழ களிமூர்க்க பெருமாள்ங்கிறவர் ஆட்சிக்கு வந்தார் இந்த காலத்தில் உள்நாட்டு குழப்பங்களை தவிர்க்கிறதுக்காகவும் கள்ளர் பயத்தை ஒழிக்கிறதுக்காகவும் அந்நியர் படையெடுத்தா எதிர்க்கணுங்கிறதுக்காகவும் நிலைப்படை ஒன்று அமைக்க விரும்பினாங்க அந்த படையில கொங்கு வேளாளர்ல பதினோரு குலத்தார் இணைந்தாங்க அவங்க பொருளந்தை சாத்தந்தை மணியன் ஈஞ்சன் பூமன் புள்ளந்தை மேதி பயிரன் வாணன் வாணி சாத்துவாய் இந்த குலத்தை சேர்ந்தவங்க இதை ஒரு தனி பாடல் விளக்குது மங்கையொரு பாக திருநாகீசரும் மால்கரிய மாணிக்கரும் மகதேவர் சோமேசர் செல்சந்திரநாதரும் மகிழ்வுடன் மகிழ்ந்து காக்க மங்கை நகர் கூடல் கருமாபுரம் காடையூர் மன்னவர்கள் பொருளந்தையும் வாணிதனில் அணைகண்ட சாத்தந்தை மேருவும் மணியனுடன் ஈஞ்ச குலமும் துங்கமிகு பூமனும் புள்ளந்தை மேருவும் துறைராசர் மேதி குலமும் துன்பமில் பயிரனும் வானன் கேழ்வாணியும் துறை சாத்துவாயருடனே இங்கு இவர்கள் படைத்தலைவர் பதினொரு குலத்தவர்கள் இரவோர்கள் தம்பம் என்ன எழில் பெற்ற நிலையுற்ற காராளர் ஏராளர் இந்நிலம் தெனில் வாழ்கவே இந்த பாடல் படைத்தலை கவுண்டர்கள் பதினொரு குலத்தாரையும் தொகுத்து கூறுது இவங்க இருந்ததுனால மற்ற வேளாளரோட தொடர்பு குறைந்து தங்களுக்குள்ளேயே கொள்வினை கொடுப்பினை வைத்துக்கொண்டு தனி வேளாளர் ஆனாங்க படைத்தலை வேளாளர் கல்வெட்டுக்கள் விஜயமங்கலம் நாகீஸ்வரர் கோயில் கரியமாணிக்க பெருமாள் கோயில் அத்தானீஸ்வரமுடையார் கோயில் விசையாபுரியம்மன் கோயில் சந்திர பிரப தீர்த்தங்கர் கோயில் மற்றும் பாளையம் விசையாபுரியம்மன் கோயில் இந்த இடங்களில் மொத்தம் பதினேழு கிடைச்சிருக்கு கிபி ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி மூணு முதல் ஆயிரத்தி முந்நூற்றி பதிமூணு வரை நூற்றி ஐம்பது ஆண்டு காலம் கொங்கு சோழர் மற்றும் பாண்டியர் காலங்கள்ல விஜயமங்கலம் படைத்தலை வேளாள கவுண்டர் சமூகம் மிக செல்வாக்கோட சீரும் சிறப்புமா விஜயமங்கலத்தில் வாழ்ந்துள்ளதுங்கிறது கல்வெட்டு மூலமா தெரிய வருது படைத்தலை வேளாளர் சிலர் அரசு அதிகாரிகளா இருந்தது கல்வெட்டு மூலமா தெரிய வருது அவர்களில் சிலர் மூவேந்த வேளாளர்கிற மாதிரியான பட்டங்களை பெற்றிருக்காங்க படைத்தலை வேளாளர்ல ஆண்கள் மட்டும் மட்டுமில்லாம அவங்களுடைய தேவியராகிய பெண்களும் கொடையளித்துள்ளது சிறப்புமிக்க செய்தி